செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புல்லட் சத்தத்தில் ரவுடிகள் முகத்தில் சாவு பயத்தை காட்டி அலறவிடும் காவல்துறையின் அதிகார புள்ளிதான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை. கல்லூரி பேராசிரியர் டு காவல் உதவி ஆய்வாளர் என 1997 புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் காவல் நிலையத்தில் முதன் முதலில் பணியை தொடங்கினார். பின்னர் திருச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகி சென்ற வெள்ளதுரை பாலக்கரை காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது கோசி ஜான் என்ற ரவுடியை என்கவுண்டரில் சுட்டு வீழ்த்தினார். இதுதான் வெள்ளதுரையின் முதல் என்கவுண்டர். 2003 சென்னையின் பிரபல தாதா அயோத்தி குப்பம் வீரமணியின் ரவுடி ராஜ்யத்திற்கு துப்பாக்கியால் முடிவு கட்டி தலைநகர் சென்னையின் டாக் ஆஃப் த டவுன் ஆகினார் வெள்ளதுரை. வீரமணியை என்கவுண்டர் செய்த மறு ஆண்டே சந்தன கடத்தல் வீரப்பனின் தேடுதல் வேட்டையின் சிறப்பு குழுவில் இடம்பெற்றிருந்தார். வீரப்பனின் என்கவுண்டருக்கு பிறகு வெள்ளதுரைக்கு இரட்டை பதவி உயர்வு கொடுக்கப்பட டிஎஸ்பி என்ற அந்தஸ்தும் கிடைத்தது. 2012 சிவகங்கை அருகே மருது பாண்டியர் நினைவு தின பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்ஐ ஆல்வின் சுதன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 என்கவுண்டரில் தீர்த்து கட்டியதும் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை டீம்தான். இப்படி 25 போலீஸ் சர்வீஸில் 12 மேற்பட்ட என்கவுண்டர் நடத்தி ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஏடிஎஸ்பி வெள்ளதுரை திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் என காவல்துறைக்கு சவால் விட்டு கொக்கரிக்கும் ரவுடிகளின் கொட்டத்தை அடக்க சிறப்பு பிரிவு கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்களுக்கு வெள்ளதுரை பெயரை கேட்டாலே நடுங்கும் என்ற அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக வலம் வந்தார். கடைசியாக திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணிபுரிந்த வெள்ளதுரை வெள்ளிக்கிழமையுடன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் வியாழக்கிழமையன்று திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் சஸ்பெண்ட் செய்து உத்தரவு போட்டது உள்துறை. 2013 வெள்ளதுரை சிவகங்கையில் பணிபுரிந்த போது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரவுடி கொக்கி குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கின் விசாரணை அறிக்கையில் முறைகேடு இருப்பதாக கூறியே சஸ்பெண்ட் உத்தரவை உள்துறை செயலாளர் அமுதா பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏடிஎஸ்பி வெள்ளதுரைக்கு பணி ஓய்வு கொடுக்க சொல்லி டிஜிபி ஆபீஸில் இருந்து சென்ற பரிந்துரைக்கு நேர்மாறாக சஸ்பெண்ட் ஆர்டர் வெளியானது ஒட்டுமொத்த காவல்துறையையே ஷாக்கிற்குள்ளாக்கியது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே சஸ்பெண்ட் உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். அத்தோடு காவல்துறையில் துடிப்பான மற்றும் நேர்மையான அதிகாரி என பெயரெடுத்த வெள்ளதுரையை தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்த அமுதா மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சரின் தலையீட்டிற்கு பிறகு உள்துறை செயலாளர் வெளியிட்ட அறிக்கையில் 2 மனித உரிமை மீறல் வழக்கிற்காக பணி ஓய்வு தொகையில் 500,000 பிடித்தம் செய்து கொண்டு வெள்ளதுரைக்கு ஓய்வு கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.